தேவன் கொடுத்த இந்த இனிய நாளின் காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ரோசி அப்படின்னு ஒரு குட்டி பொண்ணு இருந்தா. ஒரு நாள் அவளும் அவளுடைய அப்பாவும் சேர்ந்து ஷாப்பிங் போனாங்க. அந்த இடத்துல ரோசி ஒரு பெரிய டெடி பியரா பார்த்து, அப்பா அப்பா இந்த பொம்மை ரொம்ப அழகா இருக்குல்ல, எனக்கு வாங்கி தாங்கப்பா அப்படின்னு கேட்டா. ஆனால் அவங்க அப்பா கிட்ட அந்த டைம்ல அவ்வளோ காசு இல்லை. அதனால அவங்க அடுத்த மாதம் பர்த்டே வருது இல்லம்மா, உனக்கு அதில் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவள் கேட்கவே இல்லை. அப்போ அந்த பெரிய டெடி பேர் கூட வேண்டாம்ப்பா, இந்த சின்ன டெடி பேராச்சும் எனக்கு வாங்கி தாங்கப்பா, இப்போவே வேணும்ப்பா அப்படின்னு ரொம்ப அடம் பிடிச்சா. ஓகே, அவங்க அப்பாவும் சரி பொண்ணு ஆசைப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன டெடி பேராக பார்த்து வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் அவங்க அப்பாவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. சரி, பிள்ளை ஆசைப்படுதுன்னு வாங்கி கொடுத்தாங்க. ரோசி ஆனால் சந்தோஷமாக அதை வாங்கிக்கிட்டா. மாதிரிதான் நாமும் ரோசி போல ஆண்டவர் கையில் இருக்கிற சிறிய ஆசீர்வாதத்தை பார்த்து அது வேணும் அப்படின்னு நாம் கேட்டு அவர்கிட்ட பிடிவாதமாக ஜெபிக்கிறோம். ஆனால் தேவன் நமக்கு நினைக்கும் ஆசீர்வாதங்கள் எண்ணிலடங்காதவை. அதற்காக நாம் காத்திருந்து ஜெபிக்கும் போது நிச்சயமாக அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைய நாளுக்கான வெளிச்சத்தின் வார்த்தை, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். என்னாகவும் 24:1 வசனத்தை பிடித்து கொள்ளுங்க, வாழ்க்கையை தொடருங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும். தேங்க்யூ.